ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் 20 நட்சத்திரங்களுக்கும் பார்ப்போம். அதற்கு முன்னதாக இன்றைய தேதியினுடைய தகவலை பார்ப்போம். இன்றைய தேதி ஆங்கில மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, தமிழ் மாதம் தை 18ஆம் தேதி, சனிக்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சுபம் நாமயோகம், வணிஜை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய தினம் கன்னியாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம். எனவே கன்னியாராசிக்காரங்க இன்றைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது, முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டாம். முக்கியமான முடிவுகளை செய்யும்போது கொஞ்சம் டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சில தொந்தரவுகளை தரும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நண்பர்களுடன் விவாதம் செய்ய வேண்டாம், உறவினர்களுடன் விவாதம் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் இன்றைக்கி விவாதம் செஞ்சிங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்தில் வருத்தத்தில் தான் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினம் ரத சப்தமி, வைஷ்ணவ மன்வாதின்னு சொல்லுவாங்க, ரத சப்தமி. ஸோ வந்து இன்றைக்கி வந்து சூரிய ஜெயந்தி. இன்றைய தினம்தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் ரத தேரில், அதாவது சூரியனுடைய 7 கால் பூட்டிய தேரில் எம்பெருமான் ஏழுமலையவரியான் மலையப்ப சுவாமி அவர்கள் இன்று வந்து ரத சப்தமியில் திருவிழா வருவார் அந்த மாடவீதி வழியாக. ஸோ இன்றைய தினத்தினுடைய 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 12 ராசி ரீதியான பலன்களை பார்ப்போம். ஸோ இன்றைய தினம் மேஷராசியை பொறுத்தவரை மனதில் ஒரு சலசலப்பு ஏற்படும், சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு தனலாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாகனங்களை கையாளுவதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் மேன்மை உண்டாகும். தொழிலில் கவனக்குறைவு காரணமாக ஒரு தேவையற்ற திட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ரிஷபராசி பொது பலனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து உங்களுக்கு கவனம் தேவை. மிதுனராசியை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், சக பணியாளர்கள் உதவி கிடைக்கும். இன்று உங்களுக்கு தேவை பூர்த்தி அடையக்கூடிய நாள். குறிப்பாக மிருகசீரிடம் பிறந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். திருவாரூர் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இருவர்கள் ஒருவர் யாராக இருந்தீங்கன்னா மாற்று ஒரு பாலினத்தார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, குடும்பத்துக்காரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கருத்து வேறுபாடுகள்லாம் களையும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதுவும் குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் தனலாபத்தை தரும். கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உடல்நிலை கெடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு உடல்நிலை கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். குறிப்பாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் உதவிகள் கிடைக்கும். விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தேவை பூர்த்தியாகின்ற நாள். இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தேவைகள், பண பிரச்சனைகள்லாம் நீங்கும், கடன் எல்லாம் விலகக்கூடிய நாள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். விசாகத்தில் பிறந்த விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரரின் உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் நிச்சயமாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணம் நிறைந்த நாள். ஸோ இந்த நாள் பயணம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகும். அது என்ன சார் பயனற்ற பயணம் அப்படின்னா, ஒரு வேலைக்காக ஒருத்தரை பார்க்கறதுக்காக போவீங்க,
அந்த வேலை நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க, திரும்ப வந்துடுவீங்க. அல்லது அவங்க எடுத்து எதிர்பார்த்த டாக்குமெண்ட்ஸை வீட்டிலே விட்டு போயிருப்பீங்க. இப்படி செஞ்ச வேலை முழுமையடையாத ஒரு நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேற்றக்கூடிய அமைப்புண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோருடன் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இன்று நீங்கள் பெரியோரை பகைத்து கொள்வது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்திருந்த ஒன்று இன்றே நீங்கள் செயல்படுத்துவீர்கள். மீனராசி பொதுவாக பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவையான நாள். இன்று கவனக்குறைவு உங்களுக்கு பொதுவாகவே மீனராசிக்கு இருக்கும். குறிப்பாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஞாபக மறதி காரணமாக மேலதிகாரிகளிடத்தில் திட்டுவாங்க வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இன்று விருத்தியாகும், சகல லாபத்தையும் கொடுக்கும். இன்றைய தினம் ரத சப்தமி அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ரத சப்தமி அப்படின்னா என்னென்னா சந்திரமானப்படி சப்தமி என்பது ஏழாவது நாள். வைவசிய மண்வாதின்னு சொல்லுவாங்க. இன்று ஆபரணம் வாங்குவதற்கு நல்ல நாள். அபாரண காலமான 18 நாளிகைக்கு பிறகு மதிய நேரத்தில் இன்றைக்கு வைஷவ மண்வேந்திரே, மறுபடியும் சொல்கிற பாருங்க, வைஷ்வத மண்வேந்திரே என்று 108 முறை புரோகிதர்கள்லாம் சங்கல்பம் பண்ணுவாங்க. இன்று திலதோகம் செய்ய நல்ல நாள். இன்று ரத சப்தமின்னு சொன்னோம். ரத சப்தமினா என்ன? ரத சப்தியம்னா சூரியன் உத்தராயண காலமான தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை வடக்கு நோக்கியும், தட்சிணாயன காலத்தில் ஆடி மாதம் முதல் தேதி வரை மார்கழி 30 தேதி வரை தெற்கு நோக்கியும் நகர்வதாக புராணங்கள் கூறப்படுகிறது. இன்று சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் நாள். மேலும் பூமிக்கு அக்னி பகவான் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு திசைக்கு பயணிக்கக்கூடிய பயணத்தை துவங்கக்கூடிய முதல் நாள் இன்று. இன்று சகல பெருமாள் ஸ்தலங்களிலும் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபைன்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய பிரபை, அந்த சூரியன் மாதிரி அப்படி அப்படி ரவுண்டாக இருக்கும். அந்த சூரிய பிரபையில் விஷ்ணு பகவான் சூரிய நாராயணராக காட்சி தருவார். திருப்பதி திருமலையில் ரதசப்தமி மிகவும் உற்சவம், விசேஷம். ஸோ இன்றைய தினம் சூரிய பிரபையில் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க இன்றைய தினம் சொர்க்கலோகம் செல்வார்கள் என்று முன்னோர்களால் பாடப்பட்ட இன்ற பெயர். அதே மாதிரி இன்று விசோக சப்தமி என்ற பெயரும் உண்டு. தை மாதம் வருகின்ற வளர்ப்பிறை சப்தமி பேர் விரோத சப்தமி. அந்த விரதம் சப்தமி, விசோக சப்தமி. இன்று விரதம் இருந்து சூரிய பகவானை வணங்கி செவ்வரி மாலை போட இன்றைய தினம் உங்களுக்கு எவ்வளவு சோகங்கள் வந்தாலும் அந்த சோகத்தை ஈஸ்வர பகவான் உங்களிடமிருந்து போக்குவார் என்பது ஐதீகம். இன்றைய தினம் சூரிய ஜெயந்தி என்றும் உண்டு. ஸோ இன்று அத்துணை விசேஷம். ஸோ சூரிய ஜெயந்தியில் புஷ்ய புராணத்தில் சூரியனுடைய பிரபையை கூறும் பொழுது தை மாத வளர்ப்பறை சுத்த சப்தமியாம் விசாக நட்சத்திரத்தண்டு இவர் வந்து பிறந்ததா ஒரு ஐதீகம். அதாவது தை மாதத்தில் வருகின்ற சப்தமிதியில் விசாக நட்சத்திரத்தில் கூறிய நன்னாளில் இவர் அவதரித்தார். பட் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம், அதனுடைய புராணங்கள். அதே மாதிரி தை மாதத்தில் வளர்பிரி சப்தமியுடன் கூடிய விசாக நட்சத்திரத்தில் என்னைக்கு சேருதோ அன்னைக்கு பழமையான சிவாலயங்கள்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இது முண்டன் அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய தினம் சூரியனுக்கு நெய்வளக்கு ஏற்றி சிகப்பு வஸ்திரம் அணிவித்து சிகப்பு மலர்களால் பூஜை செய்து கோதுமை பண்டங்களால் செய்யப்பட்ட அதிர்ஷ்டத்தை பண்டங்களாக நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானிடம் பேரொருள் கிடைக்க நீங்கள் அப்படி செய்ய இந்த சூரிய தசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்கணமுடையவர்களுக்கும் இன்றைய தினம் மிக பெரிய ஒரு அமைப்பை மாற்றக்கூடிய விஷயம். ஒரு சூரியன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கலாம், பாதகாதிபதியாக கூட இருக்கலாம், அது அப்படியே மாத்திர தன்மை தெய்வத்துக்கு உண்டு. இந்த சூரிய பகவானுடைய ரத சப்தமிக்கு உண்டு. இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்த்தோம். இன்றைய கேள்வியாளர்களுக்கு பதிலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர், அவர் பேரே போடலை. மை டேட் ஆஃப் பர்த் இஸ் 25/6/1986. டைம் வந்து 4:40 மாலை. பிளேஸ் வந்து அரியலூரில் பிறந்திருக்காரு. சார், மை க்வெஸ்சன் இஸ், ஒன் இஸ் தட் when will I will get marriage and it's love marriage or arranged marriage. Second thing, I helped people financially but they are not paying back to back. அதாவது திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வென் தே வில் பேக்ன்றாரு. ஸோ ரெண்டாவது கேள்வி, யார் என்ன பதில் சொல்லலாம்? இந்த உலகத்தில் ஒரு பொருள் உதவி நான் பண்ணால் ஆனால் திருப்பி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. யார் இந்த காலத்தில் திருப்பி தருவ சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கொடுத்தது உங்கள் தப்பு, திரும்பி அவங்க எப்படி கொடுப்பாங்க? என்கிட்ட இருக்கிற பணத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டா அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் பணம். நீங்கள் திருப்பி கொடுத்தா தான் என் பணம். என் மனம் உங்ககிட்ட இருக்கிறதுலாம் நம்ப முடியாது. இன்றைக்கெல்லாம் கால சூழ்நிலை அப்படி இருக்குது, எப்போ கொடுத்தேன்னு கேட்பாங்க.
இவருடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகர ராசி விருச்சிக லக்னம். இப்போ இவருக்கு நடந்துட்டுருக்கிற ஃபஸ்ட்டு கேள்வி எப்போ கல்யாணம் ஆகுன்ருக்காரு. ஸோ பாவாதிபதி புத்தியாக பார்க்கும்போது இந்த ஆண் இப்போ இருக்கக்கூடிய தசா புத்தி இவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ கல்யாணத்துக்கு வந்து இவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அடுத்த வருஷம் 2021 ஜூன் ஜூலை மாதத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அப்படின்னா இந்த மாதம் இந்த டைமில், அதாவது 2020 ஒரு சின்ன கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 2020 ஏப்ரல் மே ஜூன் இந்த 90 நாட்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் கடுமையான முயற்சி பண்ணால் இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2021 செகண்ட் ஹாஃபில் தான் மேரேஜ் நடக்கும். ஸோ பணம் திரும்பி கைக்கு வருமானறாங்க. லக்னத்துக்கு லக்னத்தில் சனி இருக்குது. ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் வந்து கடகத்தில் இருக்கார். ஸோ அந்த கடகத்திற்கு விரயஸ்தானம் மிதனத்திற்கு சூரியன் வரும் காலம், உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆவணி மாதம் ஆடி மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் சிரமப்பட்டு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வியாளரை பார்ப்போம். நேர்களே, நம்மளுடைய அடுத்த கேள்வியாளர் பெயர் விஎஸ் கேஷிகா. நவம்பர் 3, 2003 வருடம் பிறந்திருக்காங்க. ஸோ 7 மணிக்கு பிறந்திருக்காங்க நைட்டு. மதுரையில் எந்த துறை படிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது இவங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்லாம் வக்ரம் அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சனி வந்து வக்ரமாக இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு சனி வக்ரமானால் அவங்க ஒரு தொழில் இல்லை, 2-3 தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சனி வந்து இவங்களுக்கு மிதுன ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் இருக்குது. சார், உங்களுடைய ஜாதகப்படி கேஷிக்கா உங்களுக்கு கலைத்துறை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறை, டீச்சர் ட்ரைனிங் அல்லது கெமிக்கல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இது போன்ற படிப்புகள்லாம் பருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு, 4ஆம் பாவாதிபதி சூரியன், இருவருமே பார்க்கின்ற கிரகம் கேதுவை தான். ஸோ அந்த கேதுவினுடைய குணாதிசயங்கள்னு சொல்லக்கூடிய கெமிக்கல், ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாதியார் பணி இது போன்ற விஷயங்கள்லாம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, ஒரு சிறு வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் ஒரே கேள்வியாளர் தொடர்ந்து அடிக்கடி அனுப்பினா நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு குழப்பம் வருகிறது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை செலக்ட் பண்ணி அவங்களோட எல்லாமே டெலிட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு தடவை அனுப்புங்க, திரும்ப அனுப்பாதீங்க. அதே மாதிரி ஒரு போன மாதம் கேள்விக்கு பதில் சொன்னவங்க திரும்ப இந்த மாதமும் கேள்வி கேட்குறீங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு தடவை கேட்டவங்க விட்டுருங்க. ஸோ மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் காலை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.